ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பவுலர்ஸ் ஹர்பஜன் சிங் இன்னைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஹர்பஜன் சிங் கிரிக்கெட் ஜேர்னியோட குவிக் ரீகேப் தான் இன்னைக்கு சரையு டாக்ஸ். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாகவே நம்ம கிட்ட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. செவன்டீஸில் பார்த்தோம்னா பிரசன்னா, ஸ்ரீனிவாஸ் வெங்கட் ராகவன், பிஷன் சிங் பேடி அண்ட் நைன்டீஸில் அனில் கும்ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். 98ல் அனில் கும்ப்ளேக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அண்டர் 19ல் ஒரு குட்டி பையன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரை இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு அப்போ இருந்த கேப்டன் முகமது அசாருதீன் நம்ம ஹர்பஜன் சிங்கை இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்தார். 2001ல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்ல கும்ப்ளே இன்ஜுரி காரணமா விளையாடல. அந்த டைம்ல கும்ப்ளேக்கு பதிலா விளையாடின ஹர்பஜன் சிங்க்கு அந்த மேட்ச் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த மேட்ச்ல 32 விக்கெட்ஸ் எடுத்து இந்தியன் டீமோட தவிர்க்க முடியாத ஸ்ட்ராங் ஸ்பின்னரா உருவானாரு ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங்கோட ஹைலைட்னு பார்த்தா 8 கேப்டன்ஸ் கீழே விளையாடிருக்காரு. முகமது அசாருதீன்ல ஆரம்பிச்சு சச்சின், கங்குலி, டிராவிட், சேவாக், கும்ப்ளே, தோனி, கோலின்னு 8 கேப்டன்சி கீழே விளையாடிருக்காரு. இந்த 8 பேர்ல கங்குலி அண்ட் தோனி கேப்டன்சில நிறைய மேட்சஸ் விளையாடி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2007ல் வின் பண்ண T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2011ல் வின் பண்ண ODI வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஹர்பஜன் சிங் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். 2011க்கு அப்புறம் டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுனால சீனியர்ஸ்க்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா 2015க்கு அப்புறமே ஹர்பஜன் சிங் இந்தியன் டீமுக்கு பெருசாக விளையாடல. 2016ல் தான் லாஸ்ட்டாக இந்தியாக்காக T20 விளையாடினார். அப்படியே ஐபிஎல்க்கு வந்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல 2008-2017 விளையாடிருக்காரு அண்ட் 147 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் பீரியட்ல தான் 2013-2015-2017 மூணு டைம் மும்பை கப் அடிச்சாங்க அண்ட் ஹர்பஜன் சென்னை டீம்ல விளையாடும் போது தான் 2018ல் சென்னை ஐபிஎல் வின் பண்ணாங்க அண்ட் அவர் சென்னை டீமுக்கு விளையாடும் போது அவருடைய தமிழ் ட்வீட்ஸ்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. பேட்டிங் எடுத்தாலுமே ஹர்பஜன் சிங் நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடின டெஸ்ட் மேட்சஸ்ல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, விச் இஸ் நாட் வெரி யூஸ்வல் ஃபார் அ பவுலர். ஹர்பஜன் சிங் ஒரு பக்கம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இன்ஜுரி கான்ட்ரவர்சிஸ்னு ஒரு கலவையாக தான் அவரோட கரியர் இருந்திருக்கு அண்ட் ஃபீல்டில் ரொம்ப அக்ரெசிவாக தான் ஹர்பஜன் இருப்பார். அவரோட இந்த அக்ரெசிவ்னஸ் தான் அவரோட சக்ஸஸ்க்கும் காரணமாக இருந்துச்சு, அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்க்கும் காரணமாக இருந்துச்சு. ஹர்பஜன் சிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தா டெஸ்ட் மேட்சஸ்ல ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் ஹர்பஜன் சிங் தான். அது மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல 400 விக்கெட்டுக்கு மேல வேர்ல்ட்லயே 4 பேர் தான் எடுத்திருக்காங்க, அதுல ஹர்பஜனும் ஒருத்தர். முத்தையா முரளிதரன், அஸ்வின், ஹர்பஜன் அண்ட் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் நேத்தன் லயான், இவங்க 4 பேர் தான் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல 400 விக்கெட்ஸ்க்கு மேல எடுத்திருக்காங்க. 2003ல் அர்ஜுனா அவார்ட், 2009ல் பத்மஸ்ரீ அவார்ட்னு பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸும் அவருக்கு கிடைச்சிருக்கு. 2002ல் பஞ்சாப் காவல்துறையில் DSP பதவி அவருக்கு கிடைச்சிது. இந்த 23 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஹர்பஜன் சிங் டெஸ்ட், ODI, T20, IPL எல்லாம் சேர்ந்து 946 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 15 வயதுல ஆரம்பிச்ச தன்னுடைய கிரிக்கெட் பயணத்தை 41 வயதுல நிறைவு பண்ணியிருக்காரு ஹர்பஜன் சிங். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாமளும் அவர் அடுத்து எடுக்க போற எல்லா முயற்சியிலும் அவருக்கு வெற்றி கிடைக்கணும்னு விஷ் பண்ணிட்டு இன்னொரு சரியா டாக்ஸ்ல மீட் பண்ணலாமா?